ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதை வச்சு தான் ஒவ்வொரு தமிழ் மாதம் கணக்கிடப்படுதுங்க. அப்படி சூரிய பகவான் மேஷத்தில் நுழையக்கூடிய காலத்தை தான் சித்திரை மாதமாக எடுத்துக்கொள்ளப்படுது. மேஷத்தில் சூரியன் வரும்போது சூரியன் உச்சம் அடைகிறார். இப்போது வரவிருக்கக்கூடிய April 14 அன்று சூரியன் மேஷ ராசிக்கு இடம்பெயர போகிறார். இதனை தான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். வரவிருக்கக்கூடிய சோபக்கிரத தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறுவதோடு இருள் கிரகமான ராகுவுடன் இணைந்து புதன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கவும் போகிறார். அதோடு அன்றைய தினத்தில் குருவும் இடம்பெயர போகிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியான இந்த சோபக்கிரத வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகிறது, அவர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம், இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்திற்குண்டான மிதுன ராசிக்காரர்களுக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் ராகு, சூரியன் மற்றும் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் சனி பகவான் அப்படின்னு கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. மேலும் குரு பகவான் சித்திரை மாதம் 8 மீனத்தில் இருந்து மேஷத்திற்கும், சித்திரை 19 சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கும், சித்திரை 27 செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் சித்திரை மாதத்தில் மிதுன ராசியினர் பெறப்போகும் பலன்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் 3 கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கிறதுனால வேறு மொழி மற்றும் மதம் சார்ந்த நபர்களால் அன்பு தொல்லைகள் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திடீர் வாய்ப்புகள் தேடி வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான விகிதத்தில் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் திடீர்னு வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதனை சரியான விகிதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆன்மீகவாதிகளுக்கு மிக அனுகூலமான மாதமாகவும் இந்த சித்திரை மாதம் இருக்குங்க. இருந்தாலும் மூத்த சகோதரர் சகோதரிகளிடம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதா செய்யும். அதனால் நீங்கள் சற்று பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கால் முட்டிகளில் விபத்துகளும் பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிக அளவில் இருக்குங்க. அதனால் பயணங்களின் போதும் சரி அல்லது வாகனத்தை இயக்கும் போதும் சரி நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டியதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் பண வரவு இருந்தாலும் வீட்டு சூழ்நிலைகளை சமாளிக்க செலவுகள் அதிகரிக்கவே செய்யும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வியாபாரம் எப்பொழுதும் போலவே இருக்குங்க. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடைபெறும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தாய் வழி பந்தங்களால் அனுகூலம் உண்டு. நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் மாதமாக மிதுன ராசியினருக்கு இந்த சித்திரை மாதம் அமைந்திருக்கும். அதே போல் உத்தியோகம் சாதகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் வேலை மாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த மாதத்தில் மாறலாம். எந்த பிரச்சனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடையாது. பூர்வீக சொத்துக்களால் சாதகமான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுவரைக்கும் செய்ய தயங்கிய விஷயங்களை நீங்கள் தைரியத்துடன் செய்து முடிச்சிடுவீங்க. நீங்கள் புது முயற்சிகளை தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செய்து அதில் வெற்றியும் காண்பீங்க. 5 இடத்தின குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் ரீதியாக உங்களின் மரியாதை உயரும். குழந்தை பாக்கிய
விஷயத்திற்கு எதிர்பார்த்திருப்போருக்கு நற்செய்தி கிடைக்கப்பெறும். வியாபாரிகள் அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் லாபத்தினை காண்பாங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல ஆதாயங்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கப்பெறும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பணவரவு சிறப்பாகவே இருக்கும். எதிரிகளின் தொல்லை இந்த மாதத்தில் அடங்குங்க. மேலும் பல எதிரிகளும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் உண்டு. இதுவரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டு வந்த நிலையில் திருமணம் சட்டென நடந்தேறும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் சுப செலவுகள் இருக்குங்க. வேலை வாய்ப்பினை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படின்னு உங்கள் மனதினை மகிழ்விக்கும் விஷயங்கள் நடந்தேறும். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கப்பெறும். உடன் பிறப்புகளுடனான மனக்கசப்புகள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். பணப்பற்றாக்குறை இல்லாத மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைந்திருக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள் இழுப்பறையிலேயே இருக்குங்க. உங்களின் வாழ்க்கை தரம் மிக சிறப்பாக மாறப்போகிற தருணமாகவே இந்த சித்திரை மாதம் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எதிர்பாராத பல செலவுகள் வரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவது அல்லது ஆலோசனைகள் கூறுவது போன்றவற்றை தவிர்ப்பது மிதுன ராசியினருக்கு நல்லதுங்க. ஜாமீன் தரது, அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது போன்றவற்றையும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கிறதுல உங்களுக்கு கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியதாகவே இருக்கும். மேலும் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்களாகவே இருக்குங்க. வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆன்மீக பயணங்கள் செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல அலைச்சல்கள் ஏற்படலாம். வெளிநாடுகள் செல்லும் முயற்சிகளில் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு தருங்க. தெய்வ சிந்தனை இந்த மாதத்தில் மேலோங்கும். ஆன்மீக பயணங்கள் செல்லவும் நேரலாம். ஞானிகள் மகான்களினுடைய தரிசனம் கிடைக்கக்கூடும். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுல இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்கும். தந்தையின் ஆரோக்கியமும் அதிகரிக்குங்க. உங்களுடைய செயல்திறன் மூலமாக புதிய பதவிகள் கிடைக்கப்பெறலாம். சாதுரியமாக செயல்பட்டு கடினமான காரியங்களையும் எளிதாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களினுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். இதற்காக நீங்கள் கூடுதலாக அதிகமாக கடினமாக உழைக்க வேண்டியதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். தொழில் வியாபாரம் புதிதாக தொடங்குவது, விரிவாக்கம் செய்வது போன்றவற்றில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம். பணி தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் சலுகைகள் கிடைப்பதுடன் திறமைக்கு பாராட்டுகளும் கிடைக்கப்பெறலாம். கல்வியில் வெற்றி பெற மாணவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். விளையாட்டு போட்டிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். போட்டி தேர்வுகளில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. உயர்கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கப்பெறும். குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகலாம். சகோதர வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். வசதி வாய்ப்புகள் இந்த காலத்தில் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம். குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுங்க. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுல அதிக அக்கறை காட்டுவீங்க. வட்டி கடை திறந்து புது கணக்கு போடுவீங்க. பலசரக்கு கடையாக இருந்தது சூப்பர் மார்க்கெட்டாக தர முயர்த்துவீங்க. அரசாங்க வேலையில் சில சிரமங்கள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. யாருக்குமே அவசரப்பட்டு இந்த காலத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவமானப்படுவது நிச்சயம். அதனால் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. வாகனங்களால் செலவுகள் அதிகளவில் ஏற்படுங்க. நண்பர்களிடம் இருந்து பிரிவு, உடல் சோர்வு உங்களுக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாகவே இருங்க. பணியாளர்கள் வேலை
வேலை பார்க்குற இடத்துல கவனமுடன் பழக வேண்டியது அவசியம். பெண்களுக்கு பேச்சு திறமையால் நிகழ்ச்சிகளை எளிதாக செய்து முடித்து வெற்றியும் காண்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் மன கஷ்டமோ அவ்வப்போது உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்குங்க. எதை பற்றியுமே கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்ய வேண்டியது நல்லது. கலைத்துறையினருக்கு கவனம் அதிகளவில் தேவைங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழக்கும்போது மிதுன ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் ரொம்ப ரொம்ப கவனமாகவே இருங்க. அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடையோ இந்த காலத்தில் நீங்குங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் வந்து வந்து போகுங்க. அதனால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு கலவையான மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதை அறவே தவிர்த்து கொள்ளுங்க. சற்று புத்திசாலித்தனமாக எந்த ஒரு செயலையும் ஈடுபடுவது, திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் பண விஷயத்திலையும் கூடுதல் கவனமாகவே இருங்க. பயணங்களின் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். பணியிடத்திலையும் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க. மிதுன ராசிக்காரர்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் தைரியம் அதிகரிக்க செய்யும். முருகனுக்கு பரிகார பூஜை செய்கிறதும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் அனைத்து வித கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும்.